सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयम नमः। यम प्रव्रजन्तम् अनुपेतम् उपेत कृत्यम् द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तम सर्वभूत हृदयम् मुनिमानतोऽस्मि। ஜென்ரலா மியூட் போட்டுருங்கோ. ஸோ அவளுக்கு கேள்வி இருந்ததுன்னா யூ கேன் சாட்ல அனுப்பலாம், இல்லைன்னா அன்மியூட் பண்ணி கேட்கலாம். சாட் இஸ் ஈஸியர் பிகாஸ் ஐ கீப் அ ட்ராக் ஆஃப் தட் ஆல்சோ. ஹரிஷரணம் ஏவம் ஹி நித்யம் ஏஷாம் முகே வச்சஹ அத காலசமாதிஷ்டா ஜரா யுஷ்மான் ந பாததே ஏஷாம் பூபங்க மாத்திரேண துவாரபாலோ ஹரே புரா भूमौ निपतितौ सद्यः यत्कृपातः पुरं गतौ अहो भाग्यस्य योगेन दर्शनं भवताम् इह अनुग्रहस्तु कर्तव्यो मयि दीने दयापरैः अशरीर गिरोक्तं यत् तत्किं साधनमुच्यताम् अनुष्ठेयं कथं तावत् प्रब्रुवन्तु स विस्तरं भक्तिज्ञानविरागाणां सुखम् उत्पद्यते कथम् ஸ்தாபனம் சர்வவர்ணேஷு பிரேமபூர்வம் பிரயத்னதஹ. நாரதர் வந்து சனத்குமாரால கேக்குறார், எப்படி உங்களுடைய உங்களுக்கு தெரியாதது இருக்காது, என்னுடைய பாக்கியம் உங்களுடைய தர்சனம் இப்ப ஏற்பட்டிருக்கு, அதனால நீங்க வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும். அந்த அசரீரி வாக்கு எதையோ சொல்லிட்டு அது என்னன்னு எனக்கு தெரியல, அது எப்படி அனுஷ்டேயம், அதாவது எப்படி நான் அதை பண்ணணுங்கிறத நீங்க தான் எனக்கு வந்து விஸ்தாரமா சொல்லணும். அதனால வந்து பக்தி ஞானம் வைராக்கியம் இவைகளுக்கு ஒரு சுகமானது உண்டாகும். அண்ட் அவைகள் வந்து இந்த உலகத்துல எல்லா வர்ணங்கள்ல இருக்கிறவாளுக்கும் இது பிரேமபூர்வமாக பிரயத்தனத்தோட இந்த பக்தியினுடைய ஸ்தாபனமானது எப்படி நடக்கும் அப்படிங்கிற வழிமுறையை எனக்கு சொல்லணும்னு நாரதர் வந்து சனத்குமாரால கேட்டுக்கிறார். அப்போ குமாரா ஊச்சுகு குமாராஹா ஊச்சுகு மா சிந்தாம் குரு தேவர்ஷே ஹர்ஷம் சித்தே சமாவஹ உபாயஹ சுக சாத்யஹ அத்ர வர்த்ததே பூர்வ ஏவ ஹி. சனத்குமாரால் வந்து சொல்ற செய்ய தெரியாதது உண்டா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நாரதர்கிட்ட. சரி, நீ கவலைப்படணுங்கிற அவசியமே இல்ல, தேவர்ஷே தேவர்களுக்கு சுரர்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் ரிஷியாக இருக்கக்கூடியவரே நாரதரே, மா சிந்தாம் குரு, மூணு இது வாக்கியங்கள் இங்க சொல்றாரு. ஒண்ணு மா சிந்தாம் குரு, கவலைப்படாதீங்க. ஒருத்தர் ஆரம்பிக்கிற செய்ய கான்வர்சேஷன்ல அதுதான் முக்கியம். நான் கவலையோட ஒருத்தர் வரைச்சு இப்படிதான் இருக்கும் லைஃப்னு ஆரம்பிக்க கூடாது, கவலைப்படாதன்னு ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம வந்து அவளுக்கு வந்து சாந்தனப்படுத்துற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்றது, கஷ்டம் வரதான் வரும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அது அவளுக்கு உகந்ததாக இருக்காது. கவலைப்படாத அப்படின்னு தட்டி கொடுக்கறது தான் அதுல வந்து ஒரு பெரிய விஷயம். சோ மா சிந்தாம் குரு, கவலைப்படாதீங்கோ. ஹர்ஷம் சித்தே சமாவக, சந்தோஷமா இருக்கணும். ஹர்ஷம் சந்தோஷத்தை சித்தே மனதில் சமாவக ஏற்றுக்கொள்ளுங்கள், இதுதான் லிட்ரல் மீனிங் இங்க. அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டாம், சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா இங்க உபாயமானது இதுக்கு வழி என்னன்னா ரொம்ப சுக சாத்தியா, ரொம்ப சுலபமாக தீர்வு காண முடியும். இதற்கு இதுக்கு ஒரு பெரிய பிரயாசம்ங்கிறது முக்கியமே கிடையாது, இல்லவே இல்லை. உங்களுக்கு ஏதாவது முன்னாடி தெரியுமேங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார். பூர்வையேவ வர்த்ததே, உங்களுக்கு தெரியும், நாரதருக்கு தெரியுங்கிறத பின்னாடிதான் சொல்ல போற. ஆனா இங்க அத வந்து குறிக்கிற மாதிரி இங்க வந்து சொல்றது என்னன்னா, பூர்வகா ஏவ சுக சாத்தியா உபாயா அத்ர வர்த்ததே. அத்ர அத்த இந்த விஷயத்தில் என்ன, பக்திக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தில் அல்லது இந்த பக்தி ஞானம் வைராக்கியம் இவா எழுந்துக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை இருக்கே, அந்த விஷயத்தில் உபாயகா உபாயகா ஒரு இது உபாயகாங்கிறச்சு ஐடியா, ஒரு ஐடியா, இதுக்கு வந்து இது என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சாதனமானது பூர்வகா ஏவ வர்த்தது, முன்னாடியே இருக்கு ஏற்பட்ட ஒரு உபாயமானது இருக்கு அப்படிங்கிறார். சோ என்ன சொல்றார், மா சிந்தாம் குரு, சிந்தாம் மா குரு, சிந்தை கவலையை செய்யாதே, ஹர்ஷம் சந்தோஷத்தை சித்தே மனதில் சமாவக, சமாவகன்னா ஒரு அக்செப்ட், ஏத்துக்கோங்கோ,
புட் இட் இன்சைட் டேக் இன் ஹாப்பினஸ்ங்கிற மாதிரி ஒரு ஒரு சந்தோஷத்தை மனசுல வந்து நீங்க வச்சுக்கணும். ஏன்னா இந்த இது இந்த விஷயத்துல வந்து ஒரு முன்னாடியே ஒரு உபாயமானது ரொம்ப சுக சாத்தியா சுகேன சாத்தியா ரொம்ப சுலபமாக வந்து சாதிக்கக்கூடிய ஒரு உபாயமானது இவ ஏற்கனவே முன்னாடி இருக்கு, கவலைப்படாது. அடுத்தது அஹோ நாரத தன்யோ அசி உபாயஹானா க்ளூன்னு சொல்லிக்கலாம். ஆமா டூல் மாதிரி இதுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து டூல்னு சொல்லிக்கலாம் பெட்டர். சோ அஹோ நாரத தன்யோசி விரக்தானாம் சிரோமணிஹி சதா ஸ்ரீகிருஷ்ணதாசானாம் அக்ரணீஹி யோக பாஸ்கர. உதாரணம் உபாயம் ஒரு நிமிஷம் லக்ஷ்மி, ஐ திங்க் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் க்வெஸ்சன். உத்தாரமா உத்தார் பண்றது அதுவா? இல்ல உபாய இஸ் நாட் உத்தரணம் அந்த மாதிரி இல்ல. இங்க உபாயனா இட் இஸ் ஜஸ்ட் சொல்யூஷன் மாதிரி உங்களுக்கு அவ்வளவுதான். சோ இட்ஸ் முன்னாடியே சுகமான சுலபமாக சுக சாத்தியா சுலபமாக சாத்தியா சாதிக்கக்கூடிய ஒரு உபாயம் ஒரு மெத்தடாலஜி ஒரு மார்க்கம் இருக்கு அப்படிங்கிற அவ்வளவுதான் இங்க. சோ அஹோ நாரத தன்யோசி விரக்தானாம் சிரோமணி சதா ஸ்ரீ கிருஷ்ண தாசானாம் அக்ரணீஹி யோக பாஸ்கர மீன்ஸ் கரெக்ட். எஸ், நீங்க வந்து பிரைவேட் சாட் போடுறதுக்கு பதிலா வந்து ரெகுலர் குரூப் சாட்ல போட்டுருங்க. சில சமயம் வந்து அவ அர்த்தம் மத்தவாளும் தெரிஞ்சுக்கிறது ஈஸியரா இருக்கும். ஓகே, சோ அஹோ நாரத தன்யோசி விரக்தானாம் சிரோமணிஹி சதா ஸ்ரீ கிருஷ்ணதாசானாம் அக்ரணீஹி யோக பாஸ்கர வந்து ஆரம்பிக்கிறச்சு. இது பாரு முன்னாடியே சுலபமான ஒரு உபாயம்ங்கிறது இருக்கு, ஒரு சுலபமான ஒரு வழிமுறை இருக்கு. உங்களுக்கு தெரியாதது உண்டான ஆரம்பிக்கிற உனக்குதான் தெரியுமே அப்படின்னு சொன்னா அவருக்கும் வந்து ஒரு சந்தோஷமா ஏன்னா எனக்கு தெரியுமா மறந்து போயிட்டேனே அப்படிங்கிற மாதிரி இருக்குமோ இல்லையோ. சரி என்னதான் இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சவர் நாரதர் வந்து பக்த மகாஜனங்கள்ல ஒருத்தர், 12 பேர்ல இவரும் ஒருத்தர் தான். சனக்குமாரால் எப்படி 12 பேர்ல ஒருத்தரோ அதே போல நாரதரும் ஒருத்தர் தான். இவருக்கு தெரியாத வழிமுறைங்கிறது கிடையாது. ஆனா சில நேரங்கள்ல சில சமயங்கள்ல நம்ம வந்து நம்மளுடைய சிந்தனையில ரொம்ப ஆழ்ந்து இருப்போம், நமக்கு சுலபமான விஷயங்கள் கூட கண்ணில் தெரியாது. சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பதார்த்தம் கூட கண்ணில் தெரியாது. ஏதோ ஒரு அவசரம் ஒரு பரபரப்பு ஒரு ஆதங்கம் ஆவேகம் இதுல நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் கூட நமக்கு வந்து புலப்படாது. யாராவது ஒருத்தர் வந்து சொல்றச்சு இதுதானே ஓ அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு போறோம் தான். அந்த மாதிரி ஆக போறது இங்க வேற ஒண்ணும் இல்ல. அஹோ நாரத தன்யாசி நீ ரொம்ப கொடுத்து வச்சவர். விரக்தானாம் சிரோமணிஹி வைராக் விரக்தகா யாருக்கு பற்றற்றவர்கள் யாருக்கு வந்து அட்டாச்மெண்டே இல்லையோ அந்த மாதிரி ராகம் இல்லாத வைராகியத்துடன் இருக்கக்கூடியவர்களில் சிரோமணிஹி சிரசகா மணிஹி அதாவது தலைக்கு ஒரு மணி மாதிரி சூடாமணி மாதிரி இருக்கக்கூடியவர் அப்படி சிரோமணிஹி விரக்தானாம் சிரோமணிஹி பக்த சிரோமணி அவர் தான். அதே சமயத்துல இங்க வந்து சொல்றது என்னன்னா விராகானாம் விரக்தானாம் யாருக்கெல்லாம் பற்றுதல் கிடையாதோ அவர்களுக்குள்ள நீங்க வந்து சிரோமணியா இருக்கு. சதா எப்பொழுதுமே ஸ்ரீ கிருஷ்ணதாசானாம் அக்ரணீஹி கிருஷ்ணர்னுடைய தாசர்கள் ஸ்வயம்பூ கடுத்தது நாரதரை சொல்றார் 12 பேர்ல ஸ்வயம்பூஹு நாரதஹா சம்புஹு. சோ கிருஷ்ணதாசர்களுடைய கிருஷ்ண பக்தாளுக்கு நடுவுல நீங்க தான் அக்ரணீஹி முன்னோடி நீங்கதான் வந்து அக்ரணீஹி அக்ரே கச்சதி எல்லாரையும் நயதி எல்லாரையும் நீங்க அழிச்சுண்டு போறவர் லீடிங் பர்சன் நீங்க தான் கிருஷ்ணதாசானாம் யோக பாஸ்கரஹான்னு இன்னொரு ஒரு விசேஷணம் கொடுக்கிறார் நாரதருக்கு. யோகஹா யோகஹாக்கு பல இடங்கள்ல பல அர்த்தங்கள் இருக்கு. கீதையில படிச்சோம்னா வியாக்கியானத்தை பார்த்தோம்னா தெரியும் சாதாரண யோகஹான சேர்க்கை. போன தரமே சொன்னேன்னு நினைக்கிறேன் ஒரு 2-3 கிளாஸ் முன்னாடி யோகஹான சேர்க்கைன்னு ஒரு அர்த்தம். யோகஹான சமத்துவம் யோக உச்சியத்தேன்னு இருக்கு. அஷ்டாங்க யோகம்னு யம நியம ஆசனம் எல்லாமே உண்டு. இங்க வந்து சமத்துவம் யோக உச்சியதே அந்த யோக எல்லா விதமான யோகங்களுக்கும் இவர் வந்து பாஸ்கரஹா சூரியனை போல விளங்கக்கூடிய நாரதர்.
யோகத்துல இருக்கிறவாள் ஐதர் யாரெல்லாம் யோகிகளோ, யோகிகளுக்கு நடுவுல ஒரு பாஸ்கராக சூரியன் போல விளங்குறவர், அல்லது யோகத்தை பக்தி யோகத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு சூரியனை போல் இருக்கிறார். அதை பல விதமா நம்ம வந்து அதை அர்த்தம் சொல்லலாம். அந்த யோக பாஸ்கராங்கிற வார்த்தையை யோக யோகங்களுக்கெல்லாம் யோகங்களை தெரிவிக்கிற மாதிரி, ஏன்னா இருட்டுல நமக்கு வந்து வஸ்துக்கள் தெரியாது, அந்த வஸ்துக்களை தெரிவிக்கிறது யாரு, பாஸ்கரஹா சூரியன். சோ சூரியன் எவ்வாறு நமக்கு வந்து எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்துல நமக்கு தெரிவிக்கிறாரோ, அந்த மாதிரி யோக சம்பந்தமான பல விஷயங்களை தெரிவிக்கக்கூடிய சூரியன் போல இருக்கிறவர் நாரதர். அதனால அவருக்கு எத்தனை ஒரு விசேஷணம் கொடுக்கிறார் பாருங்க, தன்யவாசி, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர். வைராக்கியத்தோட இருக்கக்கூடிய வாழ்ல நீங்க தான் வந்து சிரோமணிகி, விரக்த சிரோமணிகி, கிருஷ்ண தாசர்கள்னுட்டு கிருஷ்ண பக்தாளுக்கெல்லாம் நடுவுல நீங்க தான் முன்னோடியா இருக்கீள். யோக பாஸ்கரஹா, யோகங்களுக்கெல்லாம் ஒரு சூரியனை போல வழங்கக்கூடியவர். அடுத்தது, த்வயி சித்திரம் ந மந்தவ்யம் பக்தியர்த்தம் அனுவர்த்தினி கடதே கிருஷ்ணதாசஸ்ய பக்தேஹே ஸ்தாபனா சம்ஸ்தாபனா சதா. பக்தியர்த்தம் அனுவர்த்தினி த்வயி சித்திரம் ந மந்தவ்யம். பக்திக்காக நீங்க வந்து இப்படி அலையறே, அனுவர்த்தினா ஒரு செயலை செய்யக்கூடியவர், அனுவர்த்தத்தேன்னு அதுலயே ஈடுபட்டு பின்தொடர்ந்து அந்த ஒரு காரியத்தையே வந்து திருப்பி திருப்பி செய்யக்கூடியவர். இப்ப போற இதுல பார்த்தோமோ இல்லையோ, எத்தனை இடத்துல அவர் போய் அலைஞ்சு எத்தனை முனிவர்கள்ட்ட கேட்டார், இதுக்கு என்ன உபாயம், இதுக்கு என்ன உபாயம், பக்தி சுகமா இருக்கணுமே, அவ கஷ்டப்படுறாளே அப்படின்னுட்டு அவர் போய் எல்லா இடத்துலயும் கேட்டார். சோ பக்தி அர்த்தம், பக்திக்காக, பக்தையே அனுவர்த்தினி, அனுவர்த்தினி தொய், நீங்க வந்து பக்திக்காக பிரயத்தனம் செய்யக்கூடிய, அனுவர்த்தனம்ங்கிறது இங்க வந்து பிரயத்தனம் செய்யக்கூடியவர், முயற்சி எடுக்கும் தொய், உங்கள் நீங்கள் இந்த மாதிரி முயற்சி எடுக்கும் சமயத்தில் உங்களுக்கு எதுவுமே வந்து ஆச்சரியமா நீங்க நினைக்க கூடாது. என்னத்துக்காக இப்படி இதை போய் ஆச்சரியமா நினைக்கிறீர்கள், அவருக்கு என்ன ஆச்சரியம், இந்த ஆகாசவாணி இந்த அசரீரி வாக்கு என்னத்தையோ சொல்லிட்டு அது என்னன்னு கூட தெரியல, இந்த சத்கர்மா என்னன்னு தெரியல, எங்க சாதுக்கள் கிடைப்பா அப்படின்னு அவர் வியப்படைஞ்சாரோ இல்லையோ, அந்த வியப்பை இங்க வந்து நமக்கு சுட்டி காமிக்கிறார். சோ சித்திரம் ந மந்தவ்யம், சித்திரம்னா ஆச்சரியம், ரொம்ப ஒரு சர்ப்ரைஸா நீங்க என்னத்துக்கு இதை நினைக்கிறீர்கள், பக்திக்காக நீங்க தினந்தோறும் முயற்சி எடுக்கக்கூடிய உங்களுக்கு சித்திரம் ந மந்தவ்யம், இந்த விஷயத்தை நீங்க வந்து ஒரு ஆச்சரியமாகவே நினைக்க கூடாது. அடுத்தது, பக்தேகே சம்ஸ்தாபனா கிருஷ்ணதாசஸ்ய சதா கடதே, கிருஷ்ணனுடைய கண்ணனுடைய தாசனாக பக்தனாக இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த பக்தியை வந்து நிலைநாட்டுவதுங்கிறது சதா கடதே, எப்பொழுதும் பொருத்தமாக இருக்குன்னு அர்த்தம். கடத்தேனா அப்ரோப்ரியேட்டா இருக்கு, உகந்ததாக இருக்கு, என்னது, கிருஷ்ணனுடைய தாசனாக உங்களுக்கு பக்திய ஸ்தாபனம் பண்றதுங்கிறது தான் உகந்த காரியம். உங்களை தவிர வேற யாரும் இந்த பக்திய ஸ்தாபனம் பண்றதுக்கு ஒரு ஒரு இது கிடையாது, அவளுக்கு அருகதை கிடையாது, அந்த மாதிரி சொல்ற. சோ யாருக்காவது இந்த இடத்துல ஒரு இது இருக்குன்னா, ஒரு அப்ரோப்ரியேட்னஸ் இருக்குன்னா, ஔசித்யம் இருக்குன்னா, உங்களை தவிர வேற யாருக்குமே கிடையாது, நீங்க தான் அதுல. சோ நீங்க வந்து இத பத்தி ஒரு ஆச்சரியமா யோசிக்கணுங்கிற அவசியமே இல்லையேன்னுட்டு குமாரர்கள் நாரதர்கிட்ட சொன்னார். சோ த்வயி சித்திரம் ந மந்தவ்யம் பக்தியர்த்தம் அனுவர்த்தினி, பக்தியர்த்தம் பக்திக்காக, அனுவர்த்தினி முயற்சி செய்கின்ற, அதாவது பின்தொடர்ந்து அதிலேயே ஈடுபட்டிருக்கக்கூடிய தங்கள், சோ ஈடுபட்டிருக்கும் பொழுது, தாங்கள் இவ்வாறு ஈடுபட்டு இருக்கும் பொழுது பக்திக்காக இந்த ஒரு விஷயத்தை பத்தி சித்திரம் ந மந்தவ்யம், இதை வந்து ஆச்சரியமாக நீங்க யோசிக்கணுங்கிற அவசியமே இல்லை. கிருஷ்ணதாசஸ்ய பக்தேகே சம்ஸ்தாபனா கிருஷ்ணதாசஸ்ய சதா கடதே, கிருஷ்ணனுடைய தாசனா இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் இது சரி, அதுதான் உங்களுக்கு தான் இது எப்பவுமே சேர்றது, எது இந்த பக்தியை வந்து ஸ்தாபிக்கிறதுங்க, சரியா? சோ இது நீங்க வந்து பக்திக்காகவே உழண்டு இருக்கிற உங்களுக்கு எதுவுமே ஆச்சரியமா இருக்கக்கூடாது, நீங்க ஆச்சரியமா நினைக்க கூடாது. கண்ணனுடைய தாசனோ இல்லையோ, உங்களை தவிர வேற யாரால அந்த பக்தியை வந்து நிலைநாட்ட முடியும், உங்களுக்குதான் அது சரியா இருக்கும் அப்படிங்கிற. அடுத்தது, ரிஷிபிஹி பகவஹா லோகே பந்தானஹா பிரகடீகிருதாஹா
சிரமசாத்யாஸ்ச தே சர்வே பிராயஹ ஸ்வர்க ஃபலப்ரதாஹ. பல ரிஷிகள் இந்த உலகத்துல வந்து பல மார்க்கங்களை வந்து நமக்கு தெரிவிச்சிருக்கா. அந்த எல்லா மார்க்கமுமே பிராயஹ, இங்க எல்லாங்கறச்சு நம்ம வந்து அப்சல்யூட்டா எடுத்துக்க கூடாது. எல்லாம்னா எல்லா மார்க்கமும் இல்ல, அதுல முக்காவாசி பிராயஹ பொதுவாக அங்க அந்த எல்லா மார்க்கங்களுமே எப்படி இருக்குன்னா சிரம சாத்தியாக. சோ ரொம்ப ஒரு சிரமப்பட்டுதான் அதை நம்ம வந்து சாதிக்க வேண்டியதாக இருக்கு. மேலும் ஸ்வர்க்கத்தை பலனாக கொண்டதாக இருக்கு. ஸ்வர்க ஃபலப்பிரதாக. சோ பகவஹா லோகே, இவ்வுலகத்தில் பகவஹா பல பந்தானஹா, பல மார்க்கங்கள் ரிஷிபிஹி பிரகட்டீகிருதாக, முனிவர்களால் பிரகட்டீகிருதாக தெரிவிக்கப்பட்டன. அவைகள் தே சர்வே, அவைகள் எல்லாம் பிராயஹா பொதுவாக சிரமசாத்தியாக ச. சோ சிரம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு முயற்சியினால் அடையப்பெறும் மார்க்கங்களாக இருக்கின்றன. முயற்சி கூட இல்ல இங்க, சிரமங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு சாதிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு, சிரமப்பட்டு சாதிக்க வேண்டிய விஷயமாக இருக்கு அவைகள் எல்லாமே, அந்த மார்க்கங்கள். மேலும் ஸ்வர்க்கத்தை பலமாக கொடுக்கின்ற மார்க்கங்களாக இருக்கின்றன. ஸ்வர்க்க பல பிரதாகா, ஸ்வர்க்க ஸ்வர்க்கத்தை ஸ்வர்க்கம் என்கிற பலம், ஸ்வர்க்கத்தினுடைய ஸ்வர்க்கம்ங்கிற பலத்தை பிரதாக கொடுக்கின்றவைகளாக சிரமசாத்தியாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய மார்க்கங்களா இருக்கு இதுவரைக்கும் சொன்ன எல்லாருடைய மார்க்கங்களும். சோ பகவாக லோகே, இந்த உலகத்தில் ரிஷிபிகி பல முனிவர்களான முனிவர்களால் பகவஹ பந்தானஹ பிரகடீகிருதாக பல மார்க்கங்கள் தெரிவிக்கப்பட்டன. அவை எல்லோம் எல்லாமே பிராயஹா பொதுவாக ரொம்ப சிரமத்தோட செய்ய வேண்டிய ஒரு காரியங்களாகவும் ஸ்வர்க பலப்பிரதாக ஸ்வர்க்கத்தை பலனாக கொண்டவைகளாக இருக்கு. பொதுவா இவர் இங்கு இந்த இடத்துல சொல்றது கர்மகாண்டத்துல சொல்லிருக்கக்கூடிய பலவிதமான ஒரு வழிமுறைகளை சொல்ற, துக்கத்தை போக்குறதுக்கு உண்டான ஒரு கர்மாக்கள்ல வந்து சொல்றாருங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த ஒரு நிமித்தத்துக்காக பண்ண வேண்டிய கர்மாக்கள் நிறைய இருக்கிறச்சு, அது எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் பண்ணணும். எதுவுமே இருந்த இடத்துல உட்காந்துட்டு பாகவதத்தை படிச்சோம் கிளம்பினோம் அப்படிங்கிற மாதிரி இல்லையே. அண்ட் அதெல்லாமே வந்து கர்மகாண்டத்துல சொல்லக்கூடியது எல்லாமே அவ மீமாம்சகாலுக்கு வந்து ஸ்வர்க்கத்தை பலனாக தான் வச்சிருக்கான் நிறைய இடங்கள்ல. அப்புறம் தான் உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இது புராணம், அதனால இதனுடைய ஏஜ் எப்போ இருந்தது, இது எப்போ வந்த காலம்ங்கிறத யோசிக்கணும். அதுக்கப்புறமா வந்தவாள்லாம் அந்த மீமாம்சைங்கிற பிலாசபில வந்து ஒரு ஒரு ஈஸ்வர அர்ப்பித புத்தியோட பண்ணாதான் அந்த மோட்சம்ங்கிறதுக்கு வழியா ஆகும்ங்கிறத அப்புறம்தான் டெவலப் பண்ணுது. அதுக்கு அதனால வந்து பல சாதனங்கள் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வழிமுறைகள் ஒரு ஸ்வர்க்கத்தை பலனாக கொண்டதாக தான் இருக்கு. சரியா? சோ வைகுண்ட சாதகா பந்தா சது கோப்பியா ஹி வர்த்ததே தஸ்ய உபதேஷ்டா புருஷா பிராயா பாக்யேன லப்யதே. கிடைக்க முடியாதுன்னு சொல்லல, துர்லபகான்னு சொல்லல, ரொம்ப பாக்கியம் பண்ணியிருந்தோம்னா கிடைக்கலாம் ஒருத்தர். என்ன? வைகுண்ட சாதகா பந்தா, வைகுண்டத்தை அடைவதற்கு உண்டான பந்தா வழி. சஹது அந்த வழியானது கோப்பியாகி வர்த்ததே, அது வந்து ரொம்ப ஒரு மறைமுகமா தான் இருக்கு, அது வந்து எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியற மாதிரி இல்ல. அந்த ஒரு வழிங்கிறது வைகுண்டத்தை அடையக்கூடிய ஒரு வழிங்கிறது கோப்பியாகி வர்த்ததே. கோப்பியகா ஒரு திரோஹிதம், மறைக்கப்பட்டதாக ரகசியமாக இருக்கு அந்த வழிங்கிறது. தஸ்ய உபதேஷ்டா புருஷா, அதை உபதேசம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் பிராயஹா பொதுவாக பாக்யேன லப்யதே, ரொம்ப பாக்கியம் பண்ணிருந்தா அந்த பாக்கியத்தின் வசம் கிடைக்கலாம். பாக்யம்ங்கிற ஒரு ஹேது, ஒரு காரணத்தினால நமக்கு அந்த ஒரு பந்தா தஸ்யங்கிறச்சு இங்க வந்து வைகுண்ட சாதக பந்தா, அதனுடைய ஒரு உபதேஷ்டா, அந்த வழியை அந்த மார்க்கத்தினுடைய உபதேஷ்டா, உபதேசம் செய்கின்ற ஒரு புருஷனானவன் பிராய பெரும்பாலும் பாக்கியத்தினாலதான் அடைய முடியும். நமக்கு வந்து என்ன வழி அப்படின்னு சொல்லி தரத்துக்கு ஒரு பர்சன் வரணும்னா அது வந்து ஒரு நம்மளுடைய பாக்கியத்தினாலதான் அந்த பர்சன் வர முடியும்.
இல்லைன்னா வைகுண்டத்தை அடைவதற்கு என்ன ஒரு மார்க்கமோ அது மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது. வைகுண்ட சாதகா, சாதகாங்கிறது சாத்தியகாங்கிறது அடையப்பெறும். இங்க வந்து வைகுண்ட சாதகான்னுட்டு பந்தாகாக்கு போடுறது. சோ வைகுண்டத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம், வைகுண்டத்தை அடைவதற்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் எதுவோ அந்த மார்க்கமானது கோப்பியாக வர்த்ததே, அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதை உபதேசம் செய்யக்கூடிய ஒருவர் பாக்கியத்தினாலதான் அடைய முடியும், அடையப்பெறுகிறார். சத்கர்ம தவ நிர்திஷ்டம் வியோம வாச்சா து எத் புரா ததுச்சியதே ஸ்ருணுஷ்வ அத்ய ஸ்திரசித்தா பிரசன்னதீஹி. சத்கர்ம வியோம வாச்சா தவ நிர்திஷ்டம் சத்கர்ம எது புறா, புறா முன்பு இந்த வியோம வாச்சா அசரீரி வாக்கு அந்த ஆகாச வார்த்தைகளினால் தவ உனக்கு நிர்திஷ்டம் கூறப்பட்டது என்னது சத்கர்ம, எது சத்கர்ம, எது சத்கர்ம நிர்திஷ்டம் புறா, தவ உனக்கு என்ன ஒரு நற்காரியமானது செய்ய வேண்டும் என்று அந்த ஆகாச குரலானது உனக்கு கூறித்தோ முன்பு புறா. ஏன்னா இது கொஞ்ச நாள் ஆறுது இல்லையா, அந்த அசரீரி வாக்கு சொல்லி நாரதர் வந்து ஊர் பூரா அலைஞ்சு எல்லார்ட்டையும் கேட்டு அவாவா ஓடி போய் இப்படி ஒரு ஒரு டைம் கேப் இருக்கும் இல்லையோ, அதுக்கப்புறம் தானே அவர் பத்ரிகாசிரமத்துல வந்து எதுவுமே நமக்கு யாருமே சொல்லலன்னுட்டும் அங்க வந்து உட்காந்துட்டு தபஸ் பண்றாரோ இல்லையோ. அதனால அதுக்கு ஒரு டைம் லிமிட் ஆயிடுத்து அங்க, அதனால அதுக்காக தான் இவா வந்து குமாரர்கள் புறா அப்படின்னு சொல்றா. புறான முன்பு, முன்னாடி என்ன எது வியோம வாச்சா அந்த ஆகாச வார்த்தைகளினால் தவ உனக்கு நிர்திஷ்டம் சத்கர்ம, என்ன ஒரு நற்காரியமானது உனக்கு நற்செயலானது கூறப்பட்டதோ, நிர்திஷ்டம் இண்டிகேட் பண்றது நிர்திஷ்டம்னா கூறப்பட்டதோ, தத்து அது அத்ய உச்சியதே இன்னைக்கு உனக்கு உச்சியதேன்னு கூறப்படுகிறதுன்னு அர்த்தம் இதுல வருது, பாசிவ் வாய்ஸ்ல வருது இங்க கர்மணி பிரயோகத்துல. ஆனா தத்து அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், ஸ்ருணுஷ்வர் கேளுங்கோ. எப்படின்னா ஸ்திரசித்தா பிரசன்னதீஹி ஸ்ருணுஷ்வர், இது வந்து ஸ்ருணுஷ்வ கேளுங்கோ, ஸ்திர ஸ்திரச்சித்தா பிரசன்னதீஹி துவம் ஸ்ருணுஷ்வன்னு நம்ம அந்த துவம்ம இங்க வந்து யூஸ்வலி இல்லாத பதத்தை அத்தியாகாரம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். சோ அதனால இங்க வந்து அந்த துவம்ங்கிறத அத்தியாகாரம் பண்ணிக்கணும். இப்ப பார்த்தோம்னா ஸ்ருணுஷ்வங்கிறது வந்து மத்தியம இதுல இருக்கு, மத்தியம புருஷத்துல இருக்கு. ஆனா ஸ்திரச்சித்தா ஸ்ருணுஷ்வன்னு சொல்றது ஸ்திரச்சித்தா துவம் ஸ்ருணுஷ்வன்னு நம்ம அங்க அத்தியாகாரம் பண்ணிக்கிறோம் சரியா. சோ என்ன ஒரு நற்செயலானது முன்பு அந்த ஆகாசவாணியினால கூறப்பட்டதோ அதை இப்பொழுது நீங்கள் கேளுங்கள். எப்படிப்பட்ட நீங்கன்னா நாரதருக்கு இங்க வந்து ரெண்டு விசேஷணம் போடுறார், ஸ்திர சித்தகா, இன்னொன்னு பிரசன்ன தீஹிங்கிற. ஸ்திர சித்தகானா ஐகாக்ரிய சித்தத்தோட கேட்கணும், ஒரு ஸ்திரம் ஸ்திரமாக இருக்கக்கூடிய சித்தம் அப்படின்னா அலைபாயாத, எந்த ஒரு விதத்திலையும் உங்களுக்கு வந்து வேற ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் தாட்ஸ் இருக்கக்கூடாது, அது வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷனே இல்லாத ஸ்திரமான அலைபாயாத நிலை பெற்று இருக்கக்கூடிய மனதுடன் கேளுங்கள் அப்படின்னு முதல் விசேஷணம் சொல்ற. ரெண்டாவது விசேஷணம் என்னன்னா பிரசன்னதிங்கிற, இது வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தா சியர்ஃபுல் மைண்டுன்னு போட்டிருப்பா, அப்படி எடுத்துக்காதீங்க, கிளியர்னு அர்த்தம். பிரசன்னஹானா தெளிவாக இருக்கக்கூடிய மதியுடன் புத்தியுடன், பிரசன்ன தீஹி பிரசன்ன தெளிவுன்னு அர்த்தம். ஸ்ரோதாவனுடைய லட்சணங்கள், கேட்கிறவன் எப்படி இருக்கணும்னா சொல்றவர் சொல்லலாம், கேட்பவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ரெண்டு விசேஷணம் இது. ஒண்ணு, நம்ம கேட்கறச்சே புத்தி அலபாயக்கூடாது, மத்த தாட்ஸ் எல்லாம் வரக்கூடாது மனசுல, பலவிதமான சிந்தனைகள் ஓடிண்டே இருக்கு, ஆனா எந்த சிந்தனைகளும் ஓடாத சொல்றவாளுடைய இதை நம்ம வந்து கரெக்டா கேட்டுக்கணும்னு ஒண்ணு. இன்னொன்னு பிரசன்ன தீஹிங்கிறச்சு தெளிவான மனதுன்னா விசுவாசத்தோடையும் இருக்கணும், இது மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பிண்டு இது வந்து ரொம்ப கலக்கத்தோட நம்ம புத்தி இருந்ததுன்னா கிரகிக்க கூடிய அர்த்தத்தை நம்ம வந்து கரெக்டா கிரகிக்க மாட்டோம், இது வந்து இப்படி இருக்கே அந்த இடத்துல இந்த புஸ்தகத்துல இப்படி சொல்லியிருக்கே இங்கேயே இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு எல்லாம் நமக்கு வந்து பலவிதமான குழப்பங்கள் கலக்கங்கள் இருந்ததுன்னா நமக்கு வந்து கிரகிக்க கூடிய விஷயம் சரியா புரியாது. அதனால பிரசன்ன தீஹிங்கிறது ரொம்ப முக்கியம்.
தெளிவான ஒரு புத்தியுடன் கூடினவராக தாங்கள். ஒரு கேட்பவனுடைய லட்சணங்கள் இது. ஸ்திர சித்தகா பிரசன்ன தீஹி சத்கர்ம தவ நிர்திஷ்டம் வியோம வாசாது எத்புரா. ஆகாசவாணியினால முன்பு என்ன ஒரு நற்காரியம் நற்செயலானது தங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டதோ அதை இப்பொழுது கூறுகிறேன். ஸ்ருணுஷ்வ கேளுங்கள். பிரசன்ன அதாவது ஸ்திர சித்தகா பிரசன்ன தீஹி. தீஹின புத்தின்னு அர்த்தம். பிரசன்னத்துவம்னா எந்த ஒரு இது ஸ்திர சித்தம்ங்கிறச்சு அட்டென்டிவா சொல்லிக்கலாம். பிரசன்னங்கிறச்சு தெளிவு இருக்கணும். என்ன நம்ம கிரகிக்கிறோங்கிறதுல ஏன் அட்டென்டிவ்னஸ் வேற, இதுங்கிறது வேற, தெளிவா இருக்கிறது கிளியர் கிளாரிட்டிங்கிறது வேற. நம்ம கிரகிக்கிறதுல விசுவாசம் வேணும்னா நமக்கு வந்து மற்ற விஷயங்கள்னால அப்பழுக்கற்றதாக இருக்கணும் நம்மளுடைய புத்தி. அது கிரகிக்கிறதுக்கு அப்போதான் வந்து அந்த பளிங்கு மாதிரி எப்படி ரிஃப்ளெக்ஷன் வருதோ. இப்ப நதி வந்து பிரசன்னமா இருக்குன்னா சியர்ஃபுல்லா இருக்குன்னு இல்ல, கிளியரா இருக்கு, நம்மளுடைய முகம் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்பதான் வந்து சொல்றவாளுடைய விஷயம் வந்து அந்த புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகும், ஸ்ரோதாவனுடைய கேட்பவனுடைய புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதா? ஸ்திர சித்தகாங்கிறது தான் உங்களுக்கு அட்டென்டிவ்னஸ். மத்த விஷயங்கள் கிளியரா தான் இருக்கு, விசுவாசம் இருக்கு, ஆனா மத்ததுல எல்லாம் அளவாஞ்சதுன்னா அது கூடாது. அதனால நிலை பெற்று இருக்கக்கூடிய புத்திங்கிறது அங்க ஸ்திர சித்தகாங்கிறது அட்டென்டிவ்னு எடுத்துக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ரெண்டு அட்ஜெக்டிவ் அந்த இடத்துல. ஸ்திர சித்தகா பிரசன்ன தீஹி. ஆமா, லூசிட் மைண்ட், கரெக்ட். அடுத்தது வந்து திரவிய யஜ்ஞாகா தபோ யஜ்ஞாகா யோக யஜ்ஞாஸ் ததாபரே சுவாத்தியாய ஞான யஜ்ஞாஸ்ட தேது கர்ம விசூச்சகாக. இதுல வந்து முக்காவாசி பார்த்தேன்னா இந்த ஸ்லோகத்துல வந்து அப்படியே கீதையில இருக்கு. திரவிய யஜ்ஞாகா தபோ யஜ்ஞாகா யோக யஜ்ஞாக ததா அபரே சுவாத்தியாய ஞான யஜ்ஞாஸ்ட. கடைசியில வந்து வேற ஏதோ போட்டிருப்பா, சம்சித விரதாகான் இருக்கும். யதையா சம்சித விரதாகான் இருக்கு அந்த இடத்துல கீதையில. இந்த இடத்துல தேத்து கர்ம விசூச்சகாங்கிற. சோ திரவிய யஜ்ஞாக தபோ யஜ்ஞாக யோக யஜ்ஞாக சுவாத்தியாய யஜ்ஞாக ஞான யஜ்ஞாக அப்படின்னு அஞ்சு விதம் சொல்றாருங்க. இந்த அஞ்சு விதமான யஜ்ஞங்களும் உங்களுக்கு கர்ம விசூச்சகாக கர்மாவை குறிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுலயும் எல்லாமே கர்மாவை குறிக்கிறதா தான் இருக்கு. இதுல எந்த மார்க்கத்தினால வந்தாலும் நம்ம வந்து பிரம்மத்தை அடைய முடியும்னு கீதையில சொல்றாரு. இங்க நமக்கு வந்து பிரிச்சு ஞான யஜ்ஞத்தை மாத்திரம் எடுத்து அந்த ஞான யஜ்ஞத்துல பாகவத ஆலாபம்ங்கிறத மாத்திரம் தான் சுகர் ஸ்ரீ சுகர் சொல்றது அப்படின்னு சொல்லி இங்க வந்து பிரிச்சு சொல்றாரு பாகவதத்தை பத்தி. ஒவ்வொன்றும் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டு தான். இங்க வந்து கர்மாவை குறிக்க கூடியது, கர்மாவை சொல்லக்கூடிய யஜ்ஞங்கள் என்னென்னு பார்ப்போம். இன்னொன்னா திரவிய யஜ்ஞாகாங்கிறச்சு திரவியேன யஜ்ஞா எஸ்ய. எந்த ஒரு மார்க்கத்திற்கு திரவியத்தை வைத்து கொண்டு ஒரு யாகம் செய்கிறோமோ அப்படின்னா என்ன பல விதங்கள். இப்ப பூர்த்தம் அப்படின்னா அன்னதானம் செய்வது. தத்தம்ங்கிறச்சு தானம், சாதாரணமா எதை வேணாலும் தானம் செய்யறது, வஸ்திரமா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், இல்ல பைசாவா இருக்கட்டும், அந்த மாதிரி விதத்துல கொடுக்கறதுங்கிறது தத்தம். அதுக்கப்புறம் பூர்த்தம்ங்கிறது அன்னதானம். இஷ்டம்ங்கிறது ஒரு யாகம் செய்வது. ஸ்ரௌத கர்மாக்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அஹிம்சனம், சரணாகதம்னு வந்தவாளுக்கு ரட்சணை பண்றது. இவைகள் எல்லாமே திரவிய யஜ்ஞம்னு பேர். எந்த இடத்துல ஒரு பொருளை வைத்து கொண்டு யஜ்ஞம் செய்கிறோமோ அதற்கு திரவிய யஜ்ஞம்னு பேர். அடுத்தது தபோ யஜ்ஞம். தபஸ் தவம் செய்த, தவம் என்பதே ஒரு யஜ்ஞமாக இருக்கு. அந்த தபஸ்னால ஒரு யாகத்தை செய்கிறவர்கள் யஜ்ஞாங்கிறச்சு இங்க யாகம்ங்கிறச்சு லிட்ரலா நம்ம வந்து அப்படியே ஒரு அக்னியை மூட்டி வளர்க்கறதுங்கிறது மாத்திரம் யாகம் இல்லை. அதுதான் அங்க அது வந்து திரவிய யாகத்துல வருது. ஸ்ரௌத கர்மால ஸ்ருதி சொல்லக்கூடிய வாக்கிய கர்மாக்களோ அல்லது வேதத்துல அதான் வேதத்துல சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதுங்கிறது அது தனி. தபோ யஜ்ஞம்ங்கிறச்சு அதே இடத்துல உங்களுக்கு சாந்திராயணாதி விரதங்கள் சொல்லியிருக்கு. அந்த தபஸ் அதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு தபஸ் இதெல்லாமும் உங்களுக்கு சொல்லியிருக்கு. அது தபோ தபோ யஜ்ஞாகாங்கிற கேட்டகரியில வந்துடும். சாந்திராயணம் முதலிய யாகங்கள் விரதங்கள், ஆனா அதையும் யஜ்யமாக சொல்றாருங்க. அதுக்கப்புறம் யோக யஜ்யாகாங்கிறது அஷ்டாங்க யோகம். யம நியம
ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி அப்படின்னு எட்டு விதமான யோகங்களை வந்து அது ஒரு வழிமுறையா வைத்துக்கொண்டு யாரு வந்து பர்சியூ பண்றாளோ அந்த மனுஷியாளுக்கு வந்து அந்த பாதைகளுக்கு வந்து யோக யஜ்ஞம்னு பேர் ததா அபரே அவ்வாறு பலது இருக்கு இந்த இடத்துல இதே மாதிரி சுவாத்தியாய யஜ்ஞான்னு சொல்றச்சு அந்த இடத்துல யதாவிதி வேதாபியாச பராக விதிமுறைப்படி வேதத்தை அத்தியனம் செய்து அந்த வேதாத்தியனத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளுக்கு சுவாத்தியாய யஜ்ஞான்னு பேரு ஞான யஜ்ஞம்ங்கிறச்சு இதே இந்த சுவாத்தியாயமும் ஞானமும் ஒரு தொடர்ச்சியா இருக்கு சுவாத்தியாயம் தேவை அப்போதான் ஞான யஜ்ஞத்துக்கு போக முடியும் வேதத்துடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல வேத அத்தியனம் பண்ணணும் அதுக்கப்புறம் வேதத்தினுடைய பாஷ்யத்தை புரிஞ்சுக்கணும் அதுதான் ஞான யஜ்ஞத்துல வருது சோ நியாயேன வேதார்த்த நிச்சய பராகா ஞான யஜ்ஞாகா சுவாத்தியாய யஜ்ஞாகாங்கிறச்சு யதாவிதி விதிமுறைப்படி வேத அபியாசத்தை செய்யக்கூடிய செய்வதில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அப்போ சுவாத்தியாய யஜ்ஞாகா நெக்ஸ்ட் ஞான யஜ்ஞாகான்னு சொல்றச்சு அந்த இடத்துல ஞான யஜ்ஞாகனா நியாயேன நியாயேனங்கிறது ஒரு ஒரு அதாவது அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை விசாரிக்கிறதுலயும் ஒரு விதிமுறை இருக்கணும் நியாயம் இருக்கணும் நியாயம்னா அந்த இடத்துல வந்து அந்நியாயமா இல்லாத விஷயத்த புகுத்தி அல்லது அதை உடச்சு கிடைச்சு நம்ம வந்து வேதத்து மேல நம்பிக்கை இல்லாத நம்ம அதனுடைய அர்த்தத்தை வந்து பண்ணணும்னு பார்த்தோம்னா எங்க அதே ஒன்னு சொல்லுவார் சஹசிர சீரிஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாது அப்படின்னுட்டு அந்த அந்த புருஷ சுத்தம் இருக்கு அதுல என்ன அப்போ ஆயிரம் காலு ஆயிரம் கை ஆயிரம் கண்ணு எப்படி இருக்க முடியும் இது சஹசிர சீரிஷா வேற ஆயிரம் தலை வேற இருக்கு இப்ப ஆயிரம் தலை இருக்குன்னா ஒரு ஒரு தலைக்கும் ஒரு ஒரு கண்ணா இந்த மாதிரி விசாரிக்க கூடாது புருஷ சுத்தத்தை அது இல்ல அங்க அதனுடைய தாத்பரியம் அந்த வேதத்தினுடைய வேதத்து மேல அது சொல்றதுல வந்து ஒரு நம்பிக்கை வச்சு அதுல இருக்கக்கூடிய அர்த்தத்தை உள்ள அர்த்தத்தை எதற்காக அப்படி சொல்லியிருக்கா அப்படிங்கறத விசாரிச்சு பண்ணக்கூடியவாளுக்கு தான் ஞான யஜ்ஞாகான்னு பேரு இன்னொரு விதமா என்ன சொல்லலாம்னா சுவாத்தியாய யஜ்ஞாகாங்கிறத முதல் மூணு காண்டத்தை பிரிச்சு படிக்கிறவாளுக்கு சுவாத்தியாய யஜ்ஞாகா அதாவது சம்ஹிதா ஆரண்யகம் பிராமணம் அது மூர்த்தியும் படிக்கிறவாளுக்கு சுவாத்தியாய யஜ்ஞாகன்னு சொல்லி உபனிஷத் பாகத்தை விசாரிக்க கூடியவா பிரம்ம விசாரம் செய்யக்கூடியவாள ஞான யஜ்ஞாகன்னு சொல்லலாம் இப்படியும் நம்ம வந்து பிரிச்சு சொல்லலாம் சரியா சோ திரவிய யஜ்ஞாகா தபோ யஜ்ஞாகா யோக யஜ்ஞாகா சுவாத்தியாய ஞான யஜ்ஞாகான் இருக்கு அது நான் வந்து கொஞ்சம் பிரிக்கிறச்சே சரியா எழுதல பார்த்து எழுதிக்கோங்க சுவாத்தியாய ஞான யஜ்ஞாகான் இருக்கு சோ சுவாத்தியாய யஜ்ஞாகா ஞான யஜ்ஞாகா ச ஆனா இவை எல்லாமே கர்மாவை நமக்கு தெரிவிக்க கூடியதாக இருக்கு கர்ம விசூச்சகாஹா ரைட்டா சத்கர்ம சூச்சகா நூனம் ஞான யஜ்ஞ ஸ்மிருதோ புதைஹி ஸ்ரீமத் பாகவத ஆலாபா சது கீதா சுகாதிபிஹி இந்த இது எல்லாமே கர்ம விசூச்சகாக கர்மாவை காண்பிக்க கூடியதாக இருக்கு ஆனா நற்செயலுங்கிறது இப்போ நீங்க தேடிட்டு இருக்கீங்களே இந்த ஆகாசவாணி சொன்னது அசரீரி வாக்கு சொன்னதுன்னுட்டு அந்த நற்செயலை குறிக்கிறது என்னன்னா ஞான யஜம் வாஸ்தவம்தான் புதைஹி நூனம் சத்கர்ம சூச்சகா ஞான யஜா ஸ்மிருதா ஏவ புதைஹி பண்டிதர்களால் ரிஷிகளால் முனிவர்களால் ஸ்மிருதா நினைவு கூறப்பட்டது எது ஞான யஜ்யம்ங்கிறது தான் நற்செயலை குறிப்பதாக இருக்குன்னு சொல்றா வாஸ்தவம்தான் அதுலயும் சகாது அந்த ஞான யஜ்யத்தை வந்து என்னன்னு சுகாதி இவாள்லாம் என்னன்னு சொல்றான்னா ஸ்ரீமத் பாகவத ஆலாபகா ஏவ இதி சுகாதிபிகி கீதா ஸ்ரீசுகர் முதலியவர்களால அந்த இடத்துல வந்து வையாசகிஹின்னுட்டு சுகர் பன்னெண்டாவது மகாஜனங்கள்ல ஒருத்தர் இல்லையா ஒரு தடவை நினைவுபடுத்திக்கிறதுக்காக சொல்றேன் சுவாயம்பூஹு நாரதா சம்புஹு குமாரா கபிலஹா மனுஹு பிரஹ்லாதா ஜனகா பீஷ்மஹா பலிஹி வையாசகிஹி வையாசகிஹிங்கிறது இவர் ஸ்ரீசுகர் அதுக்கப்புறம் வயம் வயம்னு சொல்லி யமன் தன்னை சொல்லிக்கிறார்
இவாதான் 12 பக்த மகாஜனங்கள். சோ அதுல வந்து சுகர் முதலியவர்களால சகா சகான ஞான யஜ்ஞா அந்த ஞான யஜ்ஞமானது ஸ்ரீமத் பாகவத ஆலாபகா இதி கீதா தூ ஸ்ரீமத் பாகவதத்து பத்தி ஆலாபகா ஆலாபகங்கிறச்சு கான்வர்சேஷன் அல்லது அதை பத்தி பேசுறது அந்த பாகவதத்தை பத்தி பேசுறது முதல்லயே சொன்னேனா பாகவதம்ங்கிறது அதுல வந்து அர்த்தம் புரியறதோ புரியலையோ அது பாவ புஸ்தகம் அது அதை பத்தி நம்ம பேசிட்டோ பேசிட்டே இருந்தோம்னா அதுல உண்டான அர்த்தம் நமக்கு தானா என்னைக்கோ ஒரு நாளைக்கு புலப்படும் கவலையே பட வேண்டாம் அதை பத்தி அதனால ஸ்ரீமத் பாகவத ஆலாபகா அந்த பாகவதத்தை பத்தின பேச்சு அல்லது பாகவதத்தை கூறுவது அதை பாராயணம் பண்றது இந்த மாதிரி விஷயம்தான் அந்த ஞான யஜ்யம் அப்படின்னுட்டு சுகர் முதலிய பக்த ஜனங்கள்லாம் சொல்லியிருக்காங்க சத்கர்ம சூச்சகா நற்செயலை தெரிவிக்கும்படியாக இருக்கும் ஞான யஜ்ஞா சத்கர்ம சூச்சகா ஞான யஜ்ஞா இது புதைஹி ஸ்மிருதா அப்படி போட்டுக்கோங்க சோ நூனம் நிச்சயமாக நற்செயலை தெரிவிப்பது என்பது ஞான யஜ்யம் தான் அப்படின்னு புதைஹி ஸ்மிருதா பண்டிதர்களால கூறப்படுகின்றது ஆனா அதுலயோ அதுலயும் வந்து ஒரு இந்த இது மாதிரி ஃபுளோ சார்ட் எடுக்கிறச்சு நம்ம வந்து உற்சர்கம் அபவாதம்னு சொல்லுவோம் வியாக்கரணத்துல சொல்றச்சு பெருசா ஒரு ஒரு பெரிய செட் கொடுத்துட்டும் அதுல வந்து ஒன்னு சுருக்கி இது இங்க மாத்திரம் அப்ளை ஆகும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல எல்லாரும் படிக்கிறா ஏ செக்ஷன்ல இத்தனை பேர் தான் இருக்கா அப்படின்னு குறிச்சு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஞான யஜ்யம்ங்கிறது பலது இருக்கு கர்மாவை தெரிவிக்க கூடியதுங்கிறது திரவியஜம் தப்போ யஜ்யம் யோக யஜ்யம் அப்படின்னுட்டு பெருசா சொல்லிட்டோம் அதுல இருந்து ஒரு விஷயத்த மாத்திரம் எடுத்து ஞான யஜ்யம்னு ஒண்ணு இருக்கு அதுதான் நற்செயலை தெரிவிக்க கூடியதுன்னு சொல்றோம் அதுக்கப்புறம் அந்த ஞான யஜ்யத்திலையும் உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு சூப்பர் இது மாதிரி கன்ஃபைன் பண்ணி சொல்றார் ஸ்ரீ சுகர் முதலியவாள்லாம் சொல்றது வசத்தியா சொல்றது எது என்ன ஸ்ரீமத் பாகவதம் தான் அப்படிங்கிறது சோ நற்செயலை தெரிவிக்க கூடியது ஞான யஜ்யம் என்று கூறினாலும் அதுல ஸ்ரீ சுகர் முதலியவர்களால் பாடப்பட்டது கீதா போற்றப்பட்டது எதுன்னா பாகவதத்தை பத்தி கூறுவதுதான் பக்தி ஞான விராகானாம் தத் கோஷேண பலம் மகத்து விரஜிஷ்யதி துவயோகோ கஷ்டம் சுகம் பக்தேகே பவிஷ்யதி பக்தி ஞானம் வைராக்கியம் இவா மூணு பேருனுடைய தத்கோஷேனு தத்கோஷேனாங்கிறச்சு ஸ்ரீமத் பாகவத கோஷேன பாகவதத்தினுடைய ஒரு கோஷம் பாராயணமோ அல்லது அதை வந்து பெருசா சொல்றதுனால பக்தி ஞான விராகானம் பக்தி ஞான வைராக்கியம் இம்மூணு மூணு பேருக்குமே மகத்து பலம் ஒரு பெரிய பலமானது வரும் வரக்கூடும் அதுதான் இவாளுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுக்கும் அந்த அந்த கொடுக்கும் கூடும் இதெல்லாம் நம்ம வந்து அத்தியாகாரம் பண்ணிக்கிறோம் அங்க வார்த்தைகள் இல்ல பக்தி ஞான வைராக்கியத்திற்கு இந்த பாகவதத்தினுடைய கோஷத்தினால ஒரு பெரும் பலம் துவயோகோ கஷ்டம் விரஜிஷ்யதி ரெண்டு பேருடைய கஷ்டம் தீரும் யார் ரெண்டு பேருடைய கஷ்டம் ஞானம் வைராக்கியம் என்று இவ்விருவருடைய கஷ்டமும் விரஜிஷ்யதி போகும் செல்லும் அதனால இது இவா ரெண்டு பேருடைய கஷ்டமும் தீர்ந்து விடும் பக்தேயே சுகம் பவிஷ்யதி பக்திக்கு ஒரு சுகமானது ஏற்படும் கண்டிப்பா சோ தத் கோஷேன பாகவதத்தினுடைய ஒரு கோஷத்தினால பக்தி ஞானம் வைராக்கியம் மூணுக்குமே ஒரு பெரிய பலம் ஏற்படும் ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் கஷ்டம் போயிடும் பக்திக்கு சுகம் ஏற்படும் பிரளயம் ஹி கமிஷ்யந்தி ஸ்ரீமத் பாகவத துவனேஹே கலேர் தோஷா இமா சர்வே இமே சர்வே சிம்ஹ சப்தாத்து விருகா இவ ஒரு சிங்கம் கர்ஜிச்சதுன்னா இந்த ஓனாய் எல்லாம் எப்படி இருக்கிற இடமே தெரியாத ஓடி போயிடுவோம் அது போல பாகவதத்தினுடைய ஒரு துவனி கேட்டதுன்னா கலியனுடைய தோஷங்கள் எல்லாமே அப்படியே பிரளயம் ஆயிடுவான் அப்படியே லீனம் அடைஞ்சிரும் பிரளயம்னு அழகா சொல்றாரு அந்த பாகவத துவனி இருக்கிற வரையில் அந்த தோஷங்கள் நீங்கிவிடும் நம்மள அண்டாது அந்த தோஷங்கள் அந்த பாகவத துவனி குறைஞ்சதுன்னா தானா அந்த கலியினுடைய தோஷங்களினுடைய ஆதிக்கும் நம்ம பார்ப்போம் அதுதானே இப்ப வந்து நாரதர் ஃபேஸ் பண்றாரு அதனாலதானே அவர் வந்து பாகவதத்தை பத்தி இங்க ஆரம்பிக்கிறோம் சோ அதனால பிரளயம் ஹி கமிஷ்யந்தி ஸ்ரீமத் பாகவத துவனேஹே கலேஹே தோஷாக இமே சர்வே இமே சர்வே கலேஹே தோஷாக இமே சர்வே இந்த எல்லா கலியினுடைய தோஷங்கள் கலேஹே கலியினுடைய சர்வே இமே தோஷாகா எல்லா இந்த கலியினுடைய எல்லா தோஷங்களுமே
ஸ்ரீமத் பாகவத துவனேகே பாகவதத்தினுடைய துவனியினால் துவனியின் காரணமாக துவனேகே இங்க பஞ்சமி போட்டிருக்கார். அதனால அது வந்து ஹேத்து பஞ்சமி. சோ அந்த துவனி காரணமாக பிரளயம் கமிஷ்யந்தி அப்படியே லீனம் அடைஞ்சு விடுறது மறைஞ்சு போயிடுறதுன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு ஓமையை கொடுக்கிறார். சிம்ஹ சப்தாது விருகாஹா இவ, சிங்கத்தினுடைய ஒரு கர்ஜனை சப்தம் இருக்கு, அந்த சப்தம் காரணமாக விருகாஹா ஓநாய்கள் ஹைனா, இந்த ஹைனாஸ் எல்லாம் எப்படி வந்து சிங்கம் கர்ஜிச்சதுன்னா உடனே ஓடி போயிடும், அந்த மாதிரி மறைஞ்சு போயிடுங்கிறது. பிரளயம் கவிஷ்யந்தி, போய் ஒளிஞ்சுண்டு பார்த்துட்டு இருக்கோம், எப்படா சிங்கம் வந்து எங்க அந்த பக்கம் பார்த்ததுன்னு நம்ம வந்து அப்படியே பாஞ்சுடலாம் அப்படின்னு வைராகிய சதகத்துல சொல்லுவார். அதாவது வியாக்ரீவதிஷ்டதி ஜரா பரிதர்ஜயந்தின்பர், நமக்கு வந்து அந்த களி எப்ப வேணாலும் அது ரெடியா பாயறதுக்கு காத்துன்னு இருக்கான், ஒரு பெண் புலிய போல இந்த கேடுத்தன்மைங்கிறது காத்துன்னு இருக்குபர். அது மாதிரி இங்க விருகாகா இவங்கிறச்சு அது பிரளயம் கமிஷ்யந்தி, போய் மறைஞ்சுன்றோம் அந்த ஓனாய் எல்லாம் மறைஞ்சுக்கும் அவ்வளவுதான், எப்படா இந்த சிங்கம் அந்த பக்கம் திரும்பவும் நம்ம இப்படி வந்து பாஞ்சு எடுத்துன்றலாம்னு பாத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம மனசுல புரிஞ்சுட்டாதான் நம்ம அந்த பாகவதத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்போம் மூலியம். நமக்காக சொல்றாரு. சோ பிரளயம் ஹி கமிஷ்யந்தி ஸ்ரீமத் பாகவத துவனேகே கலையர் தோஷா இமா இமே சர்வே சிம்ம சப்தா மிருகா இவ. சோ ஒரு பாகவதத்தினுடைய துவனியிடமிருந்து துவனியை கேட்டதுனால் துவனியின் காரணமாக கலியினுடைய இப்ப எல்லா தோஷங்களுமே பிரளயம் கமிஷ்யந்தி அழிந்து விடும் அல்லது மறைந்து விடும். எது போலன்னா சிம்மத்தினுடைய கர்ஜனையினால் கர்ஜனையினால் எவ்வாறு ஓநாய்கள் மறைந்து விடுமோ. ஞான வைராக்கிய சம்யுக்தா பக்திஹி பிரேம ரசாவகா பிரதி கேகம் பிரதி ஜனம் ததஹா கிரீடாம் கரிஷ்யதி. ஞானம் வைராக்கியம் இவை இரண்டோடு சேர்ந்த பக்தி சம்யுக்தா, சம்யுக்தான சேர்ந்த. சோ ஞான வைராக்கியத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய பக்தியானது பிரேம ரச ஆவகா, பிரேமம்ங்கிற ஒரு ரசத்தை ஆவகா, பிரீத்திங்கிற ஒரு ரசத்தை ஆவகானா வளர்க்கிறதுன்னு அர்த்தம். ஆவகதி சேர்க்கிறது, பிரீத்தி ரசத்துடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பக்தி அல்லது பிரீத்தி ரசத்தை கொடுக்கக்கூடிய அந்த பக்தியானது ஞானத்துடனும் வைராக்கியத்துடனும் சேர்ந்து, வெறும் பக்தி இல்லை அங்க. அதுதான் பக்தி, ஒரு பக்கம் பக்தியும் பண்ணிட்டு இங்க மணி அடிச்சுட்டு இங்க வந்து பணத்தை எண்ணிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. ஞானம் வைராக்கியத்துடன் கூடின பக்திங்கிற ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு ஞான வைராக்கிய சம்யுக்தா பிரேம ரச ஆவகா பக்தி பிரதி கேகம் பிரதி ஜனம் ததஹா கிரீடாம் கரிஷ்யதி. ததஹாங்கிறச்சு ததஹா இந்த பாகவத துவனேகே, பாகவதத்தினுடைய ஒரு துவனியினால் இங்க இந்த ஞான வைராக்கியத்துடன் கூடின பிரேம ரசத்தை கொடுக்கக்கூடிய பக்தியானது பிரதி கேகம் ஒவ்வொரு வீட்டிலும் பிரதி ஜனம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கிரீடாம் கரிஷ்யது விளையாடுறது விளையாட போகிறது. எதனால பாகவத துவனியினால கலியினுடைய தோஷங்கள் போய் பக்தியானது விளையாடும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு ஜனங்களிடத்திலையும் இந்த பக்தியானது விளையாடும் அப்படிங்கிறார். நேரம் ஆயிடுத்து, நான் ஒரு மூணு ஸ்லோகம் நடத்தணும்னு பார்த்தேன், சரி நிறுத்திக்கலாம் என்னோட. குமாரா ஊச்சுகு மா சிந்தாம் குரு தேவர்ஷே ஹர்ஷம் சித்தே சமாவஹா உபாய சுகசாத்தியோ அத்ர வர்த்ததே பூர்வயேவஹி அஹோ நாரத தன்யோசி விரக்தானாம் சிரோமணிஹி சதா ஸ்ரீகிருஷ்ணதாசானாம் அக்ரணீஹி யோக பாஸ்கரஹா த்வயி சித்திரம் ந மந்தவ்யம் பக்தியர்த்தம் அனுவர்த்தினி கடதே கிருஷ்ணதாசஸ்ய பக்தே சம்ஸ்தாபனா சதா ரிஷிபிர் பஹவோ லோகே பந்தானஹ பிரகடிதா பிரகடீகிருதாஹ ஶ்ரம சாத்யாஶ்ச தே சர்வே ப்ராயஹ ஸ்வர்க ஃபலப்ரதாஹ வைகுண்ட சாதகஹ பந்தா சது கோப்யோ இஹி வர்த்ததே கோப்யஹ ஹி வர்த்ததே தஸ்ய உபதேஷ்டா புருஷஹ ப்ராயஹ பாக்யேன லப்யதே சத்கர்ம தவ நிர்திஷ்டம் வ்யோம வாசாது யத் புரா ததுச்சியதே ஸ்ருணுஷ்வ அத்ய ஸ்திர சித்தஹ ப்ரசன்னதீஹ. திரவ்ய யஜ்ஞாஹ தபோ யஜ்ஞாஹ யோக யஜ்ஞாஸ் ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஶ்ச தேது கர்ம விசூச்சகாஹ சத்கர்ம சூச்சகோ நூனம் ஞான யஜ்ஞ ஸ்மிருதோ புதைஹி ஸ்ரீமத் பாகவத ஆலாபஹ சது கீதஹ சுகாதிபிஹி
பக்தி ஜான விராகாணாம் தத்கோஷேன பலம் மகத் விரஜிஷ்யதி த்வயோ கஷ்டம் சுகம் பக்தேர் பவிஷ்யதி பிரளயம் ஹி கமிஷ்யந்தி ஸ்ரீமத் பாகவத த்வனே கலேர் தோஷா இமே சர்வே சிம்ஹ சப்தாத் விருகா இவ ஞான வைராக்கிய சம்யுக்தா பக்தி பிரேம ரசாவஹா பிரதி கேஹம் பிரதி ஜனம் தத கிரீடாம் கரிஷ்யதி. இதோட குமாரர்களோட வச்சனம் முடிஞ்சது.